இன்று தமிழகம் முழுவதும் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பிள்ளையார்குளம் ஊராட்சி கங்காகுளம் பகுதியில் கிராம சபை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் தலைமையில் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி அம்மையப்பர் என்பவர் சுழற்சி முறையில் அனைத்து பகுதிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என தெரிவித்தார் மேலும் அவர் பேசும்பொழுது ஊராட்சி செயலர் தங்கப்பாண்டியனை மாவட்ட ஆட்சியர் மாற்றி நான்கு மாதம் ஆகிவிட்டது ஏன் மீண்டும் ஊராட்சி செயலர் இங்கு வந்துள்ளார் என கேள்வி எழுப்பினார் உடனே பிள்ளையார் குளம் ஊராட்சி செயலர் தங்கபாண்டியன் விவசாயி அம்மையப்பரை காலால் எட்டி உதைத்தார் மேலும் ஊராட்சி செயலருக்கு ஆதரவாக மற்றொரு நபரும் அந்த விவசாயியின் கண்ணத்தில் அறைந்தார் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் கிராம மக்கள் இருவரையும் சமாதானப்படுத்தினர் ஊராட்சி செயலர் உதைத்த நிலையில் காயமடைந்த விவசாயி அம்மையப்பர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்கிய பிள்ளையார் குளம் ஊராட்சி தங்கபாண்டியன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மக்கள் கூறி வந்ததாகவும் இதனால் அவரை கேளராஜகுலராமன் ஊராட்சிக்கு மாவட்ட ஆட்சியரால் மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அறிவுறுத்தலின்படி ஊராட்சி செயலர் தங்கப்பாண்டியனை ஸ்ரீவல்லிபுத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மீனாட்சி பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் மேலும் விவசாயியை எட்டி உதைத்த ஊராட்சி செயலர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வன்னியம்பட்டி காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர்